ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க, இந்த வீடியோ பதிவில் எல்லோரும் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த ரிலையன்ஸ் பங்கு பற்றி தான் பார்க்கணும். இன்றைக்கி கூட வந்து சோஷியல் மீடியாவில் லைக் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார், இந்த ரிலையன்ஸ் வந்து இப்படி போகுதே, இதை வந்து இறங்க வாங்கலாமா, ரொம்ப கீழே போகுமா, இல்லை ஏதாவது செய்திகள் இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். அவருக்கான பதிலும் இது தான், நம்ம நேயர்களுக்கான பதிலும் இது தான். இந்த ரிலையன்ஸ் ஏன் இப்படி போகுது, என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஒரு விமர்சன பார்வையாக பார்க்கும்போது முகேஷ் அம்பானி செய்வதெல்லாம் சரியா அப்படிங்கிற விமர்சன பார்வையில் பார்க்கும்போது சரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் சரி இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும். நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ண வந்து பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி தான் ரிலையன்ஸு. ஸோ அதிலே வந்து விமல்ங்கிற பேரில் வந்து அவங்க அப்பா இருக்கும்போதே வந்து திருபாய் அம்பானி இருக்கும்போதே விமல்ங்கிற பேரில் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ்லாம் பண்ணி சக்ஸஸும் ஆனாங்க, ஃபெயிலியரும் ஆனாங்க, பயங்கரமான சக்ஸஸ். விமல் ஒன்லி விமல்னு ஆட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கூட யூடியூப்பில் பல ஆட்லாம் இருக்கும், ஒன்லி விமல்னு பயங்கர சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலும் ஆச்சு. ஸோ அவங்க வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பாம்பே டேங்கோடலாம் போட்டி போட்டாங்க, அது ஃபெயிலும் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ரோ கெமிக்கல்லேருந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, டெலிகாம் வந்து ஏதோ இதில் ஆரம்பித்தார். எப்படி என்ன நோக்கத்தில் ஆரம்பித்தார்னு தெரியல, அது பயங்கரமாக இந்த ஜியோ அப்படின்னு ஆரம்பிச்சு, ஜியோ வந்து நல்லா தான் போயிட்டுருந்தது. ஜியோ வச்சுட்டு போயிட்டுருக்கும்போது அது நல்லா போயிட்டுருக்கு. அது வந்து எங்கே வைக்கணும், ஜியோங்க தனி கம்பெனி ஆரம்பிக்கணும். இப்போ லைக் அண்டியில் வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஆர்காமன்ஸ் கம்பெனி, இவர் ஏதாவது ஒரு முகேஷ் காம் ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்காமல் அந்த பெட்ரோ கெமிக்கல் காம்பவுண்டுக்குள்ளாரே வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு செக்டர் வந்து டெலிகாம் கொண்டு வைக்கிறார். டெலிகாம் கொண்டு வச்சுட்டு இதில் வரக்கூடிய லாபத்தை வந்து ஒட்டுமொத்தமாக ரிலையன்ஸுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறார். ஸோ அது எப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு ரூமை மட்டும் ஏசி பண்ணி வச்சுட்டு அதில் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அங்கே வீடே ஏசி ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பாவனை தான் அது. ஸோ அதுவே வந்து ஒரு தப்பிதமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த ரீட்டைல் மேலே ஒரு மோகம் அவருக்கு வந்துடுச்சு. இந்த ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் அதோடைய வளர்ச்சியை பார்த்துட்டு, அந்த இ காமர்ஸ் வளர்ச்சியை பார்த்துட்டு, நம்ம ஏற்கனவே ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருக்குது, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்குது, அதே போல் வந்து ஜியோ மார்ட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து அதை பெருசாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் அதை ஃப்ளோட் பண்ணிவிட்டேன். ஆனால் எல்லாமே வந்து ஒரே அம்பர்லாக்குள்ளே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே விதவிதமாக அப்படி வச்சுருக்காரு. அப்படியே ஸ்வீட் ஸ்டாலில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, ஸ்வீட் ஸ்டாலில் விதவிதமாக ஸ்வீட்ஸ் இருக்கானா, எல்லாமே ஸ்வீட் தான், காரம் கிடையாது. ஸ்வீட் ஸ்டாலுக்குள்ளார போய் காரத்தையும் அதே இதையும் மளிகை ஜாமானை போட்டு அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பட்ட செயல் இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். அனில் அம்பானி எங்கே தப்பு பண்ணார்னு கேட்டோம்னா, அனில் அம்பானி வந்து டாலரில் போய் சீன வங்கியில் போய் டாலரில் போய் கடன் வாங்கினார். அப்படி வாங்கினதுனால வந்து அவர் மாட்டிகிட்டு முடிக்கிறார், அவருடைய எல்லாமே அவர் அட்டாச் பண்ணி அவர் அந்த ரோட்டில் கொண்டு நிப்பாட்டுற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அதே தப்பை இவர் வேறு மாதிரி பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னா, வந்து தன்னுடைய கம்பெனியின் பங்கை வந்து பிரித்து கொடுக்குறாரு. அப்படியே கம்மியான ரேட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன ரேட் கொடுக்குறாரோ அதை விட கம்மியான ரேட்டில் பிரித்து கொடுக்குறாரு. லைக் ஃபேஸ்புக்கு, இன்டெல், விஸ்டா, ஈக்விட்டி, அது மாதிரி நிறைய அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து வாங்கிட்டே போகிறாங்க. அதை பிரித்து கொடுக்கும்போது என்னாகுன்னு பார்த்தா, தன்னுடைய இதே வந்து அது எப்படி லைக் பிளட் கொடுக்குற மாதிரி, ஒருத்தர் வந்து பிளட்டை கொடுத்து பணம் சம்பாதிச்சு, நான் நிறைய பணம் சம்பாதிச்சேன்னு சொல்கிற மாதிரி இவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ என்னாகன்னு கேட்டால், இந்த இப்போவே வந்து இவருக்கு வந்து தலைவலி வந்துருச்சு. இப்போ வந்து பிக் பஜார் குரூப்பை போய் அந்த ஃபியூச்சர் குரூப்புங்கிற இந்த பிக் பஜாரில் போய் கையை வச்சு அதை வாங்கினது வந்து சிக்கலாகி போச்சு. ஏன்னா அமேசான் வந்து அந்த ரைவருக்கு இந்த ரீட்டைலில் வந்து சரியான ரைவலில் வந்து அமேசான். ஸோ அமேசான் இங்கெல்லாம் வச்சா வந்து சரிப்பட்டு சிங்கப்பூரில் போய் வந்து கேஸ் போட்டு விட்டான். கேஸ் போட்டு வந்து அந்த பிக் பஜார் ஃபியூச்சர் குரூப் டீலை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இது பயங்கர நம்ம தானே தலைவர் வடிவேலு ஜோக்கை விட பயங்கரமாக இருக்குது. எப்படின்னா, பிக் பாஸார் குரூப் கிஷோர் பியானி தெரியும் உங்களுக்கு எல்லாருமே, ஒரு எனக்கே ஒரு ரோல் மாடலமாக இவர் காலத்தில் இருந்தார் கிஷோர் பியானி. அவருடைய சேலரிலாம் நான் டைரியில் எழுதி வச்சுருப்பேன் அப்படியே, இது மாதிரி வரணும் அப்படின்னு, இன்னும் வரல. ஸோ அந்த கிஷோர் பியானி இப்போ என்ன சொல்கிறாரு, கம்பெனியெல்லாம் நாங்கள் விற்றதெல்லாம் உண்மை தான், ஃபியூச்சர் குரூப்பெல்லாம் விற்றோம், ஆனால் கம்பெனியை விற்றோம்னா கம்பெனியே விற்றோம்னு அர்த்தம் கிடையாது. இந்த அந்த கம்பெனிக்குள்ளார அந்த கோடவுனு கிடவுனு அந்த சரக்கு போக்குவரத்து லாஜிஸ்டிக் அதெல்லாம் நாங்கள் விற்கலைல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அமேசானுக்கு விற்கலை, அதெல்லாம் தான் நாங்கள் வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்கோம், முகேஷ்கிட்ட கொடுத்துருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாரு. இதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கம்பெனியை வந்து எங்கிட்ட கொடுத்து ஏற்கனவே 49% ஷேர் வந்து அமேசான் வச்சுருக்கு, எங்கள் பிக் பஜார் குரூப்பில் வச்சுருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அது ஏற்கனவே நாங்கள் வந்து வாங்கிட்டோம், எங்களுக்கு வந்து எங்களுக்கு தான் உரிமை இருக்குது, அதை யாருமே வந்து கிஷோர் பியானி யாருக்கு விற்கக்கூடாது, விற்றால் செல்லாது, ரிலையன்ஸ் எடுத்தது செல்லாதுங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய வாதம், அது நியாயமானது தான்.
இப்போ இது என்னென்னா இந்த வடிவேல் ஜோக்கில் வந்து இந்த ஏகாம்பரம் வருவார்ல, ஏடி ஏகாம்பரம் வரும்போது இந்த மாட்டு ரவி பாம்பு நாகராஜ் ஒவ்வொருத்தனா அஞ்சு புருஷங்கரன் வருவானுங்களே, என்னுடைய ஒய்ஃப் என்னோடய ஒய்ஃப் அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, கம்பெனியெல்லாம் நாங்கள் விற்று உண்மை தான், ஆனால் வந்து லாஜிஸ்டிக்ஸை நாங்கள் விற்கலை, குடோன் நாங்கள் விற்கலை அப்படின்னு. இந்த சமயத்தில் என்ன ஆகுது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலையன்ஸ் முகேஷோட ரிலையன்ஸ் குரூப் எல்லோரும் கம்பெனி ஆட்களை வேக வேகம் போய் அதை வந்து அந்த அசெட்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ண எடுக்கிறக்கு ஓடிருக்கிறாங்க. இதை வந்து விஷுவலாக யாருமே நியூஸில் காட்டலை, ஒருவேளை காமிச்சது நல்லாயிருக்கும், ஒருவேளை வந்து ஒரு படமாக எடுக்கும்போது விஷுவலாக காமிச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கார்ப்பரேட்ஸ் ஹவு கார்ப்பரேட்ஸ் ஆர் பிஹேவிங் அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குங்கிறது வந்து நமக்கு வந்து இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது ரொம்ப எக்கச்சக்கமாக வந்து இவர் சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு கிஷோர் பிரியாணி, கம்பெனியெல்லாம் நாங்கள் விற்று திரும்ப திரும்ப தான் சொல்கிறார், கம்பெனியெல்லாம் நாங்கள் விற்று உண்மை தான், நாங்கள் தான் விற்றுட்டோம்ல, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டியை சேர்க்கவே முடியாது. இது அமேசானுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், அமேசானுக்கும் ரிலையன்ஸை வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற அமேசானுக்கும் அவருக்கும் உள்ள விஷயங்கிற மாதிரி அவரும் ரொம்ப பூசி முழுகி அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து குட்டையை குழப்பி பயங்கரமாக ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ரிலையன்ஸ் ஷேர் வந்து எப்படி மேலே போகும், ரொம்ப ஆப்ரேட் பண்ணி செயற்கையாக அந்த ரேட்டை ஏற்றி விட்டால் மட்டும்தான் மேலே போகும். நான் கொடுத்த டார்கெட் வந்து 2555, அந்த 2555 வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த டார்கெட் வந்து 2020 2020 மேஜிக் நம்பர், அந்த மேஜிக்கல் நம்பர் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சர்க்கியூட் கீழே அப்படியே போயிட்டு இருக்கு அப்படியே. ஸோ மேலே போச்சு, மேலே போய் 2100 மேலே போச்சு, 2200 வந்துச்சு, 2200 தாண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ டவுன் சைட் டார்கெட் எதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி சில பேர் கேட்குறாங்க. டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டோம்னா பழைய ரேட் தான் அந்த 1850 டவுன் சைட் டார்கெட், 1850 கீழே ரிலையன்ஸ் ஷேர் வந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நெகட்டிவ். ஸோ பியர் மோடுக்கு போகுது. அது கீழே போச்சுன்னா 1640 ரிலையன்ஸ் வரணும். அந்த 1640 கீழே வந்துட்டு அதுக்கும் கீழே 1251 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்தால் தான் அதுதான் ரிலையன்ஸோட உண்மையான ஒர்த்து, உண்மையான மதிப்பு. இப்போ இருக்கக்கூடிய இந்த 2000, 2100, 2050, 2030 இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான மதிப்பு, கற்பனையான மதிப்பு தான். அது வந்து விர்ச்சுவல் வேல்யூ தான், அது ரியல் வேல்யூ கிடையாது. ரியல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து உண்மையான, அதாவது 100% ரியல் வேல்யூன்னு போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக கணக்குலக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா ரிலையன்ஸோட ஷேர் மதிப்பு வந்து 850 தான் ஒர்த்தது, அதுக்கு தான் ஒர்த்தது. மேலே வந்து டிமாண்டுனால வந்து ஷேர் ப்ரைஸ் ஏறுது, அண்ட் ஆப்ரேட்டிங்னாலே ஏறுது. ஸோ டிமாண்டுன்னு வச்சுக்கிட்டால் கூட என்னென்னா 1251 அப்படிங்கிறதான் வந்து உண்மையான ரேட்டு. அந்த ரேட்டுக்கு தான், அதாவது என்ன புரியுதுன்னா இப்போ யாராவது ரிலையன்ஸ் ஷேரை போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, செகண்டரி மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், 850 உண்மையான மதிப்புள்ள, பரவாயில்ல ஒரு 1251 மதிப்புள்ள ஷேரை தான் 2000 கொடுத்து கூடுதல் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த நினைப்போடு வாங்கினீங்கன்னா ஓகே. அப்படி நினைப்போடு வாங்கிட்டு அதிலிருந்து நீங்கள் வாங்கின ரேட்டிலேருந்து ஒரு 40 ரூபா, 80 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா வந்துச்சுன்னா வெளியே வர தான் புத்திசாலித்தனம். இப்போ என்ன புரியுது அப்படின்னா வந்து இந்த ரிலையன்ஸ் ஷேர் வந்து எப்படி இருக்குன்னு மார்க்கெட்டில் பார்த்தா, இந்த ரிலையன்ஸ் ஷேர் வந்து கவர்டு கால் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட வந்து ஈக்விட்டியில் வந்து நல்ல சைஸபிள் அமௌண்ட் வந்து ரிலையன்ஸ் ஷேர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எஃப்என்டோவில் போய் புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு பேலன்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்கள் பண்ணலாம். அல்லது ஈக்விட்டியில் உங்களுக்கு இருந்துச்சு ஒரு ஹோல்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து இன்ட்ராடேயில் ஷார்ட் செல் பண்ணிவிட்டு கவர் பண்ணி பார்க்குறது. ஷார்ட் செல் பண்ண சமயத்தில் பேட் லக்கில் வந்து நீங்கள் வித்து ரேட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா போயிட்டு போகுது, டிபியில் உள்ள ஷேர்ஸ் போயிட்டு போகுது, தலை சுற்றிக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்ப இன்னொரு நாளைக்கு வந்து அது கீழே வரும்போது வாங்க வேண்டியதான். ஸோ மறந்துடாதீங்க, இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்னு சொல்லிட்டோம் அப்படின்னா டவுன் சைட் டார்கெட் 1850, டவுன் சைட் டார்கெட் 2 1640, இதுதான் இந்த டவுன் சைடு. ஹையர் சைடு வந்து ரொம்ப மேஜிக்கல், ஓவர் மேஜிக்கலாக சம்பவங்கள் நடந்தால், அதிசயங்கள் நடந்தால், 2020 மேலே 20 கீழே விடாமல் இருக்கணும், அப்படி விடாமல் சஸ்டெயின் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து 2555 அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு அல்டிமேட் டார்கெட் ஆன் ஹையர் சைடு. ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டு வாங்க. அந்த புத்தகங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, வரிசையாக ஒவ்வொரு வீடியிலும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருப்பேன், ஆரம்பித்து சொல்கிறத விட்டுட்டு இப்போ எனக்கே போர் அடிக்குது. ஸோ அந்த ஆட்டமா சூதாட்டமா அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்தெந்த வகையிலாம் வந்து ஸ்பெக்குலேட்டிவாக மாற்றிக்கலாம், லைக் முகேஷன் பயணி பண்ணுற மாதிரி எப்படிலாம் ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் முழுக்க அடங்கி உள்ள புத்தகம் அது. ஈக்விட்டி, எஃப்என்டோ, கரன்சி, கமாடிட்டி எல்லாத்துலேயும் சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. புத்தகத்தின் விலை வந்து அமேசான் கிண்டில் பதிப்பு வந்து வெறும் 100 ரூபா தான். அதே போல் இன்னும் 2 புத்தகங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து பணம் விழும் மலர் பணம், அப்புறம் மனமெல்லாம் பணம், அதை வாங்கி படிங்க.
இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட் புக்கை வாங்கி படிங்கன்னா, நம்ம சேனல் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கீழே இன்னொரு புக் ஒன்று இருக்குது, கிரகவசிய ஜோதிடம்னு, ஜோதிட பரிகாரம் உள்ள புக்கு, அந்த புக்கை வாங்கி படிக்கிறாங்க. அந்த புக்கு தான் வந்து அமேசானில் டெய்லி எனக்கு டீட்டெயில் அனுப்புகிறாங்க. அதுதான் வந்து ஸ்டெல்லர் சேலாக இருக்குது, அந்த சேல் அந்த புக்கு பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, அந்த புக்கை வந்து அப்டேட், இன்னும் அப்டேட் எழுத போகிறேன் அந்த புக்கு. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஆர்வத்தை அந்த புக்கு அந்த சேல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. இந்த சேனலுக்கு வந்திருக்கிற புது வியூவர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி அப்டேட் வாங்கி பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரெயினிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை மறக்காமல் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஸ்டாக் இன்ஃபர்மேஷன், இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து இந்த புல் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான அப்டேட் தொடரும். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.